ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷு கிராப். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் வந்து வாழ்த்து புத்தகம், அதாவது ஸ்கிராப் புக் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். என்னோட ஃபேவரட் வந்து ஸ்கிராப் புக். எனக்கு ஸ்கிராப் புக்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட பேஸ் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ட்போர்டை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கலர் ஷீட்ஸை வந்து ஒரு புக்லெட் மாதிரி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். நம்மளோட பேஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு கார்ட்போர்டுக்குள்ளே இந்த மாதிரி கலர் ஷீட் புக்லெட் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த கார்ட்போர்டில் ஃப்ரண்ட்டில் டிசைன் கொடுக்கணும்ல, ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு கிரீன் கலர் ஃபோம் ஷீட் அண்ட் எல்லோ கலர் ஃபோம் ஷீட் இந்த மாதிரி ஒரு ஜார் ஷேப்பில் வரைஞ்சி எடுத்திருக்கேன். அண்ட் அந்த கிரீன் கலர் ஃபோம் ஷீட்டில் மட்டும் பின்னாடி ஒரு ஸ்கொயர் மாதிரி வரைஞ்சி அதை நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி கிளாஸ் ஷீட் யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். மேலே வந்து டிசைன்காக கொஞ்சம் கோல்டன் கலர் ஷீட் ஸ்ட்ரைப் மாதிரி ஒட்டியிருக்கேன். அந்த கிரீன் கலர் ஃபோம் ஷீட்டோட ஜீனா சைட் மட்டும் மேலே பார்த்த மாதிரியும், அந்த பின்னாடி வச்சு ஒட்ட போகிற அந்த எல்லோ கலர் கிரீன் ஷீட் எல்லோ கலர் ஃபோம் ஷீட் வந்துட்டு அதோட ஜிகுனா சைட் வந்து பின்னாடி பார்த்த மாதிரி தான் நம்ம ஒட்டிக்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே இந்த மாதிரி வந்து ஃபோம் ஷீட் ஹார்ட்ஸை வச்சு சுற்றி க்ளூ போட்டு அந்த இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோம். அந்த கிரீன் கலர் ஃபோம் ஷீட்டை கண்ணாடி போட்டு வச்சிருந்தாலும் அதை அப்படியே எடுத்து அது அப்படி அந்த எல்லோ கலர் ஃபோம் ஷீட் மேலாம் ஒட்டிக்க போகிறோம். ஸோ அதனால வந்து எல்லோ கலர் ஃபோம் ஷீட் வந்து ஜிகுனா சைட் வந்து பின்னாடி இருந்தால் உள்ளே கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால் அது பார்க்க நல்லாயிருக்கும். இது ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷேக் பண்ணோம் அப்படின்னா அது மூவ் ஆகும் உள்ளே இருக்கிற ஃபோம் ஷீட் ஹார்ட்ஸு. பட் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கிளிட்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக பார்த்த மாதிரி தான் நான் வந்து இதை ஒட்டிக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக என்ன கூட ஸ்ட்ரைட்டாக ஒட்டிக்கலாம், அது வந்து உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து இந்த உள்ளே வந்து கொஞ்சம் நிறைய ஃபோம் ஷீட் ஒர்க்ஸ் பண்ண போகிறதுனால இதோட ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே வச்சுட்டேன். ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த புக்லெட்டு. ஸோ அதனால் ஒரு சைட் பேப்பருக்கும் இன்னொரு சைட் கார்ட்போர்ட் இருக்கும். அந்த கார்ட்போர்டில் நீங்கள் யாருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். இந்த பிங்க் ஷீட்டில் நான் வந்து ஒரு என்வலப் மாதிரி தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஸ்கொயர் கலர் ஆயில் பேப்பர் எடுத்துகிட்டு, ஸ்கொயர் ஷேப்ட் ஆயில் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆப்போசிட்டில் நான் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டேன். திரும்ப அதை ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு ஆப்போசிட் சைடில் இருக்கும்ல அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வர மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு இந்த மாதிரி திருப்பி டைமண்ட் மாதிரி திருப்பி அது இந்த மாதிரி சைடில் இருக்கிற இப்படி மடித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சைடில் இருக்கிற மடித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ அங்கே வந்து நான் கை வச்சிருக்கிற இடத்துல கரெக்டாக வந்து க்ளூ போட்டு அதை ஒட்டிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டி முடிச்சிட்டேன். ஸோ கீழே அதே மாதிரி அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும்ல அதையுமே வந்து நம்ம க்ளூ போட்ட இடத்துல வந்து அதையுமே வந்து நல்லா மடித்து அதையுமே அந்த இடத்துல வந்து க்ளூ போட்டு ஒட்டி நம்ம வந்து மடிச்சு போகிறோம். இது வந்து ஒரு என்வலப் மாதிரி தான் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே ஒரு லெட்டர் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஸோ இந்த மாதிரி வந்து அதே இடத்துல க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டேன். மேலே இருக்க அந்த ட்ரையாங்கிளை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஒரு என்வலப் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது இதை வந்து நம்ம அந்த பிங்க் கலர் ஷீட்டில் வந்து ஒட்டிக்க போகிறோம். அதாவது ஸ்டார்டிங் அதுதான் வந்து புக்லெட்டோட ஃப்ரண்ட் பேஜ். ஸோ கரெக்டாக உட்டன் அதாவது அந்த ஸ்கிராப் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் எது அப்படின்னா அந்த கார்ட்போர்டு, புக்லெட்டோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து இது. ஸோ அதனால சிம்பிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். உள்ளே வந்து லெட்டர் வைக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏ4 ஷீட் ஸ்கொயர் ஏ4 ஷீட் எடுத்து இந்த மாதிரி நாலாக மடித்து உள்ளே வச்சுக்க போகிறோம். கரெக்டாக அதோட ஃபிட் ஆச்சு அதுக்குள்ளே போகிற மாதிரி. ஸோ அதுக்கு அந்த மாதிரி நான் இந்த மாதிரி மடித்து வச்சிட்டேன். இதுக்குள்ளே வேர்டிங் சில விஷஸ் இங்கே என்ன எழுதணுமோ அதை வந்து எழுதி நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் வந்து ஒன்று கொஞ்சம் சிம்பிளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோம் ஷீட் ஹார்ட் எடுத்து அந்த நடுவில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பிரிக்கிறப்போ வந்து இந்த ஃபோம் ஷீட் ஹார்ட்டை வந்து பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ தான் அது வரும். அதுக்குள்ளே இருக்கிற லெட்டர் வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், இது வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்படி திருப்பினோம் அப்படின்னா இனிமேல் வரதுலாம் வந்து டபுள் டபுள் பேஜஸாக தான் வரும். லெஃப்ட் சைடு ஒரு பேஜும் ரைட் சைடு ஒரு பேஜும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். நான் செலக்டிவாலாம் கலர்ஸ் எடுக்கல, அப்படியே எல்லா கலர்லையும் ஒன்று ஒன்று சூஸ் பண்ணி அப்படியே புக்லெட் மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு வந்து பிங்க் கலர் ஷீட் இருக்கு, பர்பிள் கலர் ஷீட்ஸ் இருக்கு, கரெக்டா. ஸோ அந்த பிங்க் கலர் ஷீட்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஏ4 ஷீட்ல ஒரு ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிட்டு அது வந்து ஒரு கோன் மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போறேன். ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கோன் தான் கிடைக்கும். கரெக்டா இந்த மாதிரி கோன் கிடைச்சிருச்சு அப்படின்னா இது இப்படி நான் எப்படி வச்சிருக்கேனோ அதே மாதிரி தான் வந்து ஒட்டிக்க போறேன். ஒரு இது எப்படி இருக்கும்னா வந்து ஒரு கோன்ல இருந்து வந்து ஃபோம் ஷீட் ஹார்ட்ஸ் ஒரு ஃபோம் ஷீட் ஹார்ட்ஸ் இருக்கிற ஒரு கோன் மாதிரி இருக்கும், ஒரு பொக்கே மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு எஃபெக்டாக வந்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். ஒட்டி முடிச்சுட்டு அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வயலட் கலர் ஒரு பர்பிள் கலர் ஃபோம் ஷீட்டில் வந்து நான் இந்த மாதிரி ஹார்ட் ஹார்ட்டாக கட் பண்ணி நான் அதை வந்து அப்படியே ஒட்டிக்க போகிறேன். நான் எப்படி ஹார்ட் கட் பண்ணுவேன் அப்படின்னா இப்படி தான் கட் பண்ணுவேன். ஒரு ரெக்டாங்கிள் இருக்குல்ல அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் ஹார்ட் வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஓப்பன் பண்ணோம்னா ஒரு ஹார்ட் கிடைக்கும். இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணுவேன். அண்ட் இந்த மாதிரி கட் பண்ணுறப்போ அந்த வேஸ்ட் வரும் அதை தூக்கி போட்டுறாதீங்க, அது வந்து வேறு டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கும். அதுக்குள்ளே லெட்டர் மாதிரி வைப்போம், அது வந்து கொஞ்சம் மேலே பார்த்த மாதிரி வைங்க. அதுக்குள்ளே வந்து அந்த லெட்டர் எப்படின்னா வந்து ஒரு ஸ்கொயரை வந்து அப்படியே ஏ4 ஷீட் ஸ்கொயரை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி அதுக்குள்ளே வச்சிட்டோம். தெரியற மாதிரி வச்சிங்கன்னா தான் எடுக்கிறதுக்கு வந்து அப்படியே எடுத்துருவாங்க.
அந்த பொக்கேக்குள்ளே ஒரு லெட்டர் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன எஃபெக்ட் தான். ஸோ இது வந்து டார்க்காக இருக்கிறதுனால பர்பிள் கலர் வந்து நான் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி பண்ணி அதில் வச்சுட்டு நீங்கள் என்ன எழுதுகிறதா இருந்தாலும் அந்த ரெக்டாங்கிள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி ஒரு ஹார்ட் வந்து ஒட்டி வச்சிட்டேன். அடுத்து திருப்பினோம் அப்படின்னா வந்து வேறு பேஜ் வரும். அதுக்காக அதுக்கு வந்து ஒர்க்ஸ்லாம் பண்ணும்ல, அந்த ஒர்க்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பூ மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம எப்போவுமே நம்ம சேனலில் எந்த ஃப்ளவர் பண்ணாலும் இந்த மெத்தடில் தான் ஃப்ளவர் பண்ணுவோம். அதே மெத்தட் தான் அந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த ஒரு பெட்டலோட ஷேப் வந்து வரைஞ்சி நம்ம அந்த கட் பண்ணிக்க போகிறோம். அந்த அந்த ஃப்ளவர் தான் நான் வந்து ஒரு பெரிய ஸ்கொயரில் பெரிய ஃப்ளவரும் ஒரு சின்ன ஸ்கொயரில் ஒரு சின்ன ஃப்ளவரும் வர மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய ஃப்ளவர் அண்ட் ஒரு சின்ன ஃப்ளவர் அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி ஒரு சின்ன ஃப்ளவரும் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதேமாதிரி நான் அந்த மாதிரி பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிற ஷீட் என்னென்ன கலர் பார்த்தீங்கன்னா பர்பிள் அண்ட் க்ரீன். க்ரீன் கலரில் வந்து பிங்க் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும்ல, ஸோ அதனால் அந்த இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிட்டு கீழே அந்த மாதிரி வந்து ஒரு க்ரீன் கலர் ஃபோம் ஷீட் உள்ளே இந்த மாதிரி வந்து ரெண்டு சைட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்டில் வந்து நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இதுக்குள்ளே வந்து ஏதாவது வேர்டிங்ஸ் இல்லாட்டி விஷஸ் அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கு டெக்கரேஷனுக்காக ஒரு கோல்டன் கலர் ஃபோம் ஷீட்டை வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹார்ட் மாதிரி கட் பண்ணி அது வந்து உள்ளே இருக்கிற அந்த ஸ்கொயர் ஏரியாவில் வந்து வச்சுக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இதில் மோஸ்ட்டாக நான் வந்து ஃபோம் ஷீட் அண்ட் கலர் பேப்பர் வச்சு தான் வந்து டெக்கரேஷன்ஸ் ஒர்க்கிங்ஸ் எல்லாமே பண்ணியிருப்போம். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து பாப்பப் பார்க்குற மாதிரி நான் இந்த மாதிரி சும்மா தெரிகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டேன் உள்ள. ஸோ இந்த கலர் க்ரீன் ஷீட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. உள்ளே நீங்கள் என்ன எதுவுமே எழுதிக்கலாம். இந்த சைடு இருக்கிற பர்பிள் ஷீட் இருக்கு இல்லையா, பர்பிள்க்கு எப்போவுமே ஒயிட் நல்லா சூட் ஆகுன்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஸ்கொயர் ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு படிக்கட்டு மாதிரி நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து சின்ன வயசில் வந்து விசிறி செய்கிறதுக்கு ஃபோல்ட் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா, அதே ஃபோல்டிங் தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு சின்ன ஒரு படிக்கட்டில் இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா அதில் ஏதாவது எழுதி அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியல அப்படின்னா நான் வந்து வீடியோ பாருங்கள் நான் எப்படி ஃபோல்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றதே பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்படி தான் இருக்கும். இது வந்து அந்த பேஜுக்கு ஏற்ற சைஸில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் இல்லை நிறையவே பெருசாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஷீட்டுக்கு ஏற்ற சைஸில் நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த சைஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சைடில் இந்த மாதிரி வந்து க்ளூ போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் க்ளூ போடுங்க, ஃபோம் ஷீட்டுக்கு வந்து ஹார்ட் க்ளூ போடுங்க. ஓகே, எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி கீழே எழுத்தோம் அப்படின்னா இப்படி தான் வரும். ஸோ நம்ம அந்த பொக்கேக்கு கட் பண்ணோம் இல்லையா, ஃபோல்ட் பண்ணி தானே கட் பண்ணியிருப்போம். அதோட வேஸ்ட் ஒன்று இருந்துச்சு இந்த மாதிரி குட்டி ஹார்ட் கட் பண்ணதில், அதை வந்து இந்த மாதிரி வந்து மேலே ஒட்டிக்க போகிறோம். இது ஒட்டினதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த ஹார்ட்குள்ளே நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களோட ஸ்டார்டிங் லெட்டர் அண்ட் உங்களோட ஸ்டார்டிங் லெட்டரை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். நல்லா இருந்துச்சு. கீழே வந்து புல் டவுன் அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஏன்னா அப்படி இழுப்பாங்களே கீழே, அதுக்குள்ளே ஏதாவது எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா புல் டவுன்றதை பார்த்து இழுத்தாங்க அப்படின்னா உள்ளே தெரியும். ஓகே, இந்த ரெண்டு பேஜ் முடிஞ்சிருச்சு. அடுத்த ரெண்டு பேஜில் வந்து அதே க்ரீன் இன்னொரு ஆரஞ்சு வந்திருக்கு. ஸோ அந்த க்ரீனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் சார்ட்டை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது மேலே ஹார்ட் மாதிரி வரைஞ்சி ஒரு ஹார்ட் அந்த கட் பண்ணி எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஹார்ட் க்ரீட்டிங் கார்டு மாதிரி நம்மளுக்கு கிடச்சிடும். அது வந்து க்ரீன் கலர் நம்ம ஒட்டிக்க போகிறோம். இதுக்குள்ளே எழுதணும் அப்படின்னா சில்வர் கலர் கிளிட்டர் பென் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பிளாக் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும்ல சொன்னால. அதுக்கு நடுவில் வந்து அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்து கோல்டன் கலர் ஃபோம் ஷீட் ஹார்ட் வந்து நான் ஒட்டிட்டேன். இந்த சைடு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து ஒரு புக்லெட் மாதிரி பண்ணி ஸ்டாப்பில் ஒர்க் போட்டிருக்கேன். அதை அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த சைடு ஒட்டினோம் இல்லையா, அந்த கோல்டன் கலர் ஹார்ட்டு அதோட வேஸ்ட்டு வந்து இருந்துச்சு. அதை அப்படியே வந்து அதுக்கு டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிட்டேன். இந்த புக்லெட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெமரிஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நான் அது மேலே கிளிட்டரில் வந்து மெமரிஸ் அப்படின்னு எழுதி ஒட்டிக்கலாம், மெமரிஸ் புக்லெட். ஓகேவா. ஸோ அந்த ரெண்டு பேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ஆரஞ்சு வருது அண்ட் வந்து ஒரு ப்ளூ வருது. இந்த ஆரஞ்சில் வந்து ஒரு கார்ட்போர்டில் ஒரு பக்கெட் மாதிரி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து சைட் பார்த்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அண்ட் வந்து ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து ரெண்டு ஹார்ட் மாதிரி நான் வந்து கட் பண்ணி ஒட்டேன். அது 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 பக்கெட்லேருந்து அந்த ஹார்ட் மேலே போகிற மாதிரி அந்த ஒரு எஃபெக்டில் வந்து நான் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். அண்ட் மேலே வந்து ஒரு சின்ன மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன க்ரீட்டிங் கார்டு, விஷஸ் சொல்லிக்கலாம் இல்லை நீங்கள் ஏதாவது வேர்டிங்ஸ் மாதிரி எழுதிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். அண்ட் இந்த ரெண்டு ஹார்ட்டில் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ எழுதிக்கலாம். மேபி உங்களோட இனிஷியல் இல்லை ஃபஸ்ட் லெட்டர் அந்த மாதிரி தான் எழுத முடியும். அந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம். அந்த பக்கெட் வந்து பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தனால அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு சின்ன ஒரு கோல்டன் ஃபோம் ஷீட் ஹார்ட் வந்து கட் பண்ணி அதில் ஒட்டிட்டேன். அண்ட் இந்த ப்ளூவில் வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோம் ஷீட் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஃபோம் ஷீட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி கிடைக்கும், ஒரு ஸ்கொயர் க்ரீட்டிங் கார்டு மாதிரி அது இந்த மாதிரி பண்ணி அதில் வந்து கம் போட்டு ஒட்டிட்டேன்.
ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோம் ஷீட்டை சாஃப்ட் சைடில் வந்து நீங்கள் ஏதாவது எழுதி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அது வந்து ரொம்ப சிம்பிளாகவே நான் முடிச்சிட்டேன். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. ஸோ திருப்பினோம் அப்படின்னா என்ன கலர் வருது அப்படின்னா அடுத்த ரெண்டு பேப்பர் வந்து ப்ளூ அண்ட் வந்து ஆரஞ்ச். ஸோ இந்த ப்ளூவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்டில் வந்து எல் மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து வேஸ்ட் கார்ட்போர்ட், அதில் இந்த மாதிரி வந்து பீசஸ் அண்ட் அதை வந்து நான் இந்த மாதிரி எல் ஷேப்பில் வச்சுக்கிறேன். நீங்கள் யாருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட பேர் அண்ட் உங்களோட பேர் வந்து எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா பர்த்டே விஷஸ் இல்லாட்டி எந்த விஷயம் சொல்கிறீங்களோ அதை இந்த மாதிரி கார்ட்போர்டில் எழுதிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக எழுதிடுங்க, ஷார்ட்டாக எழுதிடுங்க, நிறையா வந்து போட்டு ஓவர் டம்ப் பண்ணாமல். அதுவும் அந்த எல் லெட்டர்லேருந்து ஹார்ட் பறக்கிற மாதிரி மேலே போகிற மாதிரி இருக்காத ஹார்ட் சின்ன சின்ன ஹார்ட்ஸாக கட் பண்ணி நான் ஒட்டிட்டேன். அண்ட் இந்த சைடு இருக்கிற எல்லோக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு என்னது பர்பிள் கலரை ஃபோம் ஷீட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஹார்ட் ஒரு ஹார்ட்டோட பாதி இதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி கட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கிடைக்கும், ஸ்கொயர் மாதிரி வருது இல்லை, அதையும் தூக்கி போட்டாதீங்க, அதையும் அதையும் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஹார்ட்டை வந்து நல்லா இந்த மாதிரி ஷேப் பண்ணி விட்டுட்டு திரும்ப எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாதி ஹார்ட்டை அதை நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தாலும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இன்னொரு ஹார்ட் வந்து நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா வந்து இப்படி கட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஃபோம் ஷீட் ஹார்ட் கிடைக்குது, அப்புறம் ஒரு பேஸ் கிடைக்குது, அப்புறம் இந்த மாதிரி ஒரு லேயர் கிடைக்குது. இந்த லேயர் இந்த நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம். நீங்கள் எந்த டேக்காக இந்த ஸ்கிராப் புக் பண்ணுறீங்களோ அந்த டேயோட டேட்டை வந்து இதுக்குள்ளே நீங்கள் வந்து எழுதி ஒட்டிக்கோங்க. அண்ட் இப்படி திருப்பினோம் அப்படின்னா மஞ்சள் மஞ்சளாக இருந்துச்சு, மஞ்சள் கலர் ஷீட் வந்து ரெண்டு வந்துருச்சா, ஸோ மங்களகரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம கதை கவிதை அந்த டேக்கெலாம் எழுதுவோம்ல, ஹாப்பி பர்த்டே அந்த பர்த்டே விஷஸ்லாம். ஸோ அதனால் பெஸ்ட் விஷஸ்ன்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டேன். நீங்கள் என்னென்ன எழுதணுமோ மேபி ஸ்டோரிஸ் மேபி விஷஸ் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எழுதணும், ஃப்ரெண்ட்ஷிப் டே பர்த்டே அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எழுதணும்னா நீங்கள் அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். பின்னாடி திரும்ப ஒரு எல்லோ கலர் ஷீட் வந்துடுச்சு. ஸோ அதனால திரும்ப அந்த குட்டி ஒரு ஹார்ட்டுக்குள்ளே ஹார்ட் கட் பண்ணோம்ல அது இந்த மாதிரி எண்டில் வச்சுட்டு அதுலேயுமே நீங்கள் வந்து ஏதாவது எழுதணும்னா எழுதிக்கோங்க. அந்த எல்லோ கலர் பேஜஸ் ஃபுல்லாமே நான் வந்து ரைட்டிங்ஸ்க்காக விட்டுட்டேன். ஏன்னா ரைட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் மூணு பேஜ் நாலு பேஜ் இருந்தால் தான் அந்த ஸ்கிராப் புக் வந்து கம்ப்ளீட் ஆகும். அடுத்து இந்த சைடு இருக்கிற வந்து நம்ம லாஸ்ட் பேஜுக்கு முந்தின பேஜுக்கு வந்துட்டோம், ஹை ஜாலி. ஸோ இந்த ப்ளூ கலர் ஷீட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கவர் மாதிரி, நம்ம சின்ன வயசில் க்ரீட்டிங் கார்ட் பண்ணோன்னா இதே மாதிரி தான் வந்து ஒரு கவர் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு சின்ன கவர் மாதிரி நான் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைடில் இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கவர் வந்து ரெடி ஆயிரும். இந்த கவர் செக்ஷன் வந்து உள்ள மேபி நீங்கள் லெட்டர் வச்சுக்கலாம், இல்லை உங்ககிட்ட சாக்லேட் இருந்துச்சுன்னா சாக்லேட் வைக்கலாம், இல்லை சின்னதாக வேறு ஏதாவது கிஃப்ட்டை நீங்கள் வச்சு கொடுக்கணும் அப்படின்னா இதுக்குள்ளே வச்சு கொடுக்கலாம். மேபி லெட்டரை தாண்டி சாக்லேட் அண்ட் ஏதாவது கிஃப்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி வச்சு கொடுத்துக்கலாம். அது வந்து பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் அப்படியே பண்ணிவிட்டு இந்த சைடில் மட்டும் கம் போட்டு ஒட்டிட்டேன், பின்னாடியும் வந்து கம் போட்டு அந்த ஷீட்டில் வந்து ஒட்டிட்டேன், நடுவில் இந்த மாதிரி ஃபோம் ஷீட் ஹார்ட் ஒட்டிட்டேன். ஸோ என் பேஜுக்கு வந்தாச்சு. ஸோ என் பேஜ் ஸ்டார்டிங்கும் பிங்க்கு, அதனால எண்டும் பிங்க் தானே வரும். அந்த பிங்க்கில் வந்து நம்ம வேஸ்ட் வந்துச்சுல அதை ஒட்டிட்டு அதுக்குள்ளே நான் வேறு எதுவும் எழுதலை. நான் என்ன எழுதுனேன்னு பார்த்தீங்கன்னா எண்டு கார்டுன்னு போட்டுட்டேன், அவ்வளோதான். எண்டு கார்டு இந்த ஸ்கிராப் புக்கோட எண்டு கார்டு நான் அந்த ஹார்ட்குள்ளே எழுதிட்டேன். இந்த சைடு இருக்கிற ப்ளூ பேஜில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு பிங்க் கலரில் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி, அதுவும் டார்க்காக இருக்கிறதுனால ஒரு பிங்க் கலர்லேயே சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெக்டாங்கிள் மாதிரி போட்டு அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோம் ஷீட் கட் பண்ண ஹார்ட் கட் பண்ண வேஸ்ட் இருந்துச்சு அந்த மாதிரி ரெண்டாக ஒட்டிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட ஸ்கிராப் புக் வந்து ஒரு வேலையாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து 2 hours ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு ஸ்கிராப் புக் தான். ஸோ அந்த ஜார் இருக்கிற அந்த இது கார்ட்போர்டில் வந்து நான் இந்த மாதிரி டேப்பிங்ஸ் போட்டேன்னா இன்னும் பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஜூட் கயிறு இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது நூல் மாதிரி இருந்துச்சு, இல்லை பவு அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து டைட்டாக டைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது ஓப்பன் பண்ணுறப்போ அந்த ஸ்கிராப் புக் வந்து ஒரு பல்ஜாக வந்து மேலே வந்து நிற்கும். ஏன்னா அதுதான் வந்து ஸ்கிராப் புக்கோட ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா ஸ்கிராப் புக்னா அதுதான் ரொம்ப பிடிக்கும், உள்ளே வந்து நிறைய ஒர்க்ஸ் இருக்கும் அப்படின்றத வந்து நல்லாவே காட்டும். அண்ட் உள்ளே நீங்கள் வந்து ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அந்த கார்ட்போர்டு ஓப்பன் பண்ணுறப்போ அவ்வளோதான், நம்மளோட இது வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். இதில் மோஸ்ட்டாக நான் வந்து ஃபோம் ஷீட் அண்ட் கலர் பேப்பர்ஸ் இதுதான் ரெண்டாக யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்க்காக இங்கே வந்து ஒரு டேப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன், அப்புறம் இந்த கயிறு. இவ்வளோ தான், ரொம்ப வந்து சிம்பிளான ஒரு ஸ்கிராப் புக் தான். அதே நேரத்தில் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக யாருக்காவது செஞ்சு கொடுக்கணும், யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிராப் புக் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் க்ரீட்டிங்ஸ் கார்டு அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்கிராப் புக் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்க செய்கிற நம்மளுக்கும் வந்து நல்லாயிருக்கும். எனக்கு வந்து செய்கிறப்ப எப்படி வரும்ன்ற அதோடவே செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பார்க்குற அவங்களுக்கும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு கிஃப்டிங் ஐடியா தான். ஸோ இப்போ நம்ம ஓவராலாக எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம்.
உள்ள வந்து நான் எதுவுமே ஃபில் பண்ணல, நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபில் பண்ணேன், நான் வந்து அப்படியே வச்சிட்டேன். எதுவுமே ஃபில் பண்ணாமல் நான் யாருக்காகவும் இதை ரெடி பண்ணல, வீடியோக்காக தான் ரெடி பண்ணேன். ஸோ அதனால் நான் உள்ளே எதுவுமே ஃபில் பண்ணல, இப்படி தான் இருந்துச்சு எம்டியாக. ஸோ இந்த மாதிரி மூணு மூணு இல்லாட்டி நாலு பேஜ் கூட விட்டுக்கோங்க சரியா ரைட்டிங்க்கு, ஏன்னா ரைட்டிங் இல்லைனா ஸ்க்ராப் புக் வந்து அவ்வளோ கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அதனால தான் ஸோ இந்த ஸ்க்ராப் புக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து ஸ்க்ராப் புக் பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?